வணக்கம். இன்று சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் உலகளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் பெண்கள் அனைத்து துறைகளில் அபரிதமாக சாதித்து வந்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் கூடிக்கொண்டே தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் மட்டும் 2021 என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே 13.3% க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எல்லா பாலினத்தவருக்கும் வன்முறைகள் நடக்கின்றது. ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் அவள் சிசுவாக உருவாகின்ற நாளிலிருந்து அவள் வாழ்ந்து மடியும் வரை வன்முறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக 90% இன்று வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோடு உடன் இருப்பவர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், பயிலும் இடங்களில் இருப்பவர்கள், இப்படி வேலை செய்யும் இடங்களில் இருப்பவர்களால் வன்முறைகள் நடைபெற்று வருகிறது. பாலியல் வன்முறை, குடும்ப வன்முறை, பாலியல் பாகுபாடு, அதிகார வன்முறை, பாலிய விவாகம், கருசிதைவு போன்றவற்றிலிருந்து பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாத்து பெண் உரிமையை காப்பது, பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை தடுப்பது, கண்டிப்பது, பெண் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அவர்களுக்கான கல்வி, நிதி, சுகாதாரம் போன்றவற்றை சரிவர ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த தினத்தினுடைய நோக்கமாகும். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் தனிப்பட்ட குடும்பத்தின் முன்னேற்றத்தை சார்ந்து அமைகிறது. அதே போல் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் அந்த குடும்பத்தில் வாழும் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் சார்ந்தே அமைகிறது. இதை சரிவர மனதில் கொண்டு பாலின சமத்துவத்தை போதித்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஒரு குழந்தையை வளர்ப்பதில் தாயினுடைய பங்கு பெரும் பங்காகும். குறிப்பாக ஆண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் பெண்களை எவ்வாறு மதிப்பது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தவிர்ப்பது போன்றவற்றை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்ந்தால் மாற்றம் என்பது நம்மிடத்துலேருந்தே ஆரம்பிக்கும். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது அந்த சமுதாயத்தில் வாழும் பெண்களின் வளர்ச்சியை பொறுத்ததே என்ற அண்ணல் அம்பேத்கரின் கூற்றின்படி, ஒரு சமுதாயத்தில் வாழும் பெண்களின் வளர்ச்சி என்பது அந்த பெண்களின் ஆரோக்கியம், கல்வி, நிதி சார்ந்ததே ஆகும். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்காமல் பெண்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். அந்த சமுதாயமும் வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக இருக்க முடியாது. மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்தே துவங்கட்டும்.